பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பூஜா, தேஜா, சாமி கும்பிட்டாச்சுன்னா சீக்கிரம் வாங்கம்மா, டிஃபன் சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போக நேரமாச்சுல. இதோ வந்துட்டோம்மா, வாடா தேஜா. குட் மார்னிங் டாடி. வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் மா. குட் மார்னிங். இன்னைக்கு என்னம்மா டிஃபன்? தோசை தானே? சாரி பூஜா, இன்னைக்கு உன் தம்பிக்கு பிடிச்ச இட்லி செஞ்சிட்டேன், நாளைக்கு உனக்கு பிடிச்ச தோசை. ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. பரவாயில்லம்மா, இட்லி தான் காலையில நல்ல உணவுன்னு எங்க மிஸ் சொன்னாங்க, நான் பழக்கப்படுத்திக்கிறேன். நல்ல பொண்ணு. அம்மா, இனிமே தேஜா அக்காவும் என்ன மாதிரி இட்லி சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா குண்டா ஆயிடுவாங்க இல்லம்மா? போடா, நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒல்லியா தான் இருப்பேன். அப்போ அம்மா குஷ்பு இட்லி செஞ்ச சாப்பிட மாட்டியா? பூஜா, இந்த பால் பாக்கெட்ட வழக்கம் போல புளியார் கோயில் அர்ச்சகர் கிட்ட கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போங்க. என்ன? ஓகேம்மா. அபிஷேகத்துக்காமா? ஆமாண்ட கண்ணா, என் குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். பை மா, see you. என்னங்க, நம்ம குழந்தைங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க இல்ல? எல்லாம் அம்மா சரியா இருந்தா குடும்பமே நல்லா இருக்கும். அம்சவாணி, ஏன் நீங்க மட்டும் என்னவா? விளையாட்டு கூட நீ என்ன விட்டு கொடுக்க மாட்டியே, அதுதான் என் அம்சவாணி. ஆண்டி, ஆண்டி. யாரு? பூஜாவா? ஆமா ஆண்டி, செல்வா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா? அவன் உங்க மாதிரி நேரத்துக்கு ஏஞ்சு குளிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறோனா பையன் அவன். எருமை மாதிரி 8 மணிக்கு ஏந்து இப்பதான் குளிக்க போய்கிறான். பைப்ல தண்ணி கூட நின்னு போச்சு. பாத்ரூம்குள்ள கிணத்துல விழுந்த காக்கா மாதிரி முழிச்சு நிக்கிறான். அவன் இப்ப எங்க வரப்போறான்? நீங்க போங்க. செல்வம், டேய், நான் தான்டா நீ பாத்ரூம்ல பண்ணி நிக்கிற. அம்மா, தை, அம்மா, தை, அந்த பாலை எனக்கு குடுமா. குழந்த ரெண்டு நாளா பட்னிமா, பாலுக்கு அழுவுதுமா. ஐயோ பாவம், குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதா? இந்தம்மா, இந்த பாலை வச்சுக்க. அக்கா வேண்டாம், கோயிலுக்கு அம்மா கொடுக்க சொல்லிருக்காங்கல்ல, சாமி கோச்சுக்கும். நாம எல்லாருமே சாமியோட குழந்தைக்கு தான்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அழற இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா சாமி கோபப்படாதுடா.
வீணா கோவப்படாத. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரம் தான், நிதானமா விசாரிப்போம். நிலுங்க, பால் பாக்கெட் கோவிலுக்கு வரலன்னு அர்ச்சகர் போன் பண்ணார், என்ன செஞ்சீங்க அத? அம்மா, நான் வேண்டான்னு தாம்மா சொன்னேன், பூஜாதான். பூஜாவா? ஏய், என்னடி பண்ண? இல்லம்மா, ரெண்டு நாளா பால் இல்லாம பசியோட இருந்த ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டேம்மா, தப்பாம்மா. அம்சவேணி, நான் சொல்லல நம்ம குழந்தைங்க தப்பே பண்ணாதுன்னு. சாரிம்மா. சச்ச, சாரியெல்லாம் எதுக்கு சொல்றமா? இப்பதான் உண்மையிலேயே சாமிக்கு அபிஷேகம் பண்ண புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அம்மா, கண்ணு தெரியாத ஒருத்தருக்கும் இன்னைக்கு உதவி செஞ்சோம்மா. அப்படியா? உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னே எனக்கு தெரியலையே. வேண்டாம்மா, நல்ல காரியங்கள் செய்யும் போது எதையும் எதிர்பார்க்க கூடாது, அப்பதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும்னு அப்பா சொல்லியிருக்காருல்ல. நான் எங்கம்மா சொன்னேன், ஔவையார் தான் ஆர்த்தி சுடியில அறம் செய்ய விரும்பு, தேவையானவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் அப்படின்னு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம வீட்டுக்கு ஔவை இல்லம்னு பேர் வச்சிங்களாப்பா? ஆமாடா கண்ணா. என்ன யாரும் டிவி பார்த்துனேக்குற, படிக்க தேவல? நீ என்ன யாரமும் சீரியல் பாக்குறிய, நான் எதுனாச்சும் சொல்றனா? ஆ, பல்ல உடைச்சிடுவேன் பாத்துக்க, பக்கத்து வீட்டுல போய் பாரு, அந்த குழந்தைங்க தேஜாவும் பூஜாவும் இன்னாமா படிக்கிறாங்க. என்ன பண்றேன் குச்சியங்க குச்சியங்க. பக்கத்து வீட்டு செல்வம் படிக்காம அவங்க அம்மா கிட்ட அடி வாங்குறான் போல இருக்கு. அப்பா, எங்களை நீங்க அடிக்க மாட்டீங்க தானே? நல்ல பிள்ளைங்களை யாராவது அடிப்பாங்களாமா? குழந்தைங்களை அடிக்க கூடாது இல்லையாப்பா? ஆமாம்மா, அது அவங்க மனநிலையை பாதிக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அன்பா புரியும்படி எடுத்து சொல்லி திருத்தணும். எங்க அப்பா நல்ல அப்பா, என் பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க. ஆண்டி, ஆண்டி! மா பூஜா, நேற்றுல இருந்து இந்த செல்வம் ஒண்ணுமே துண்ண மாட்டுறாம்மா, கோபமாவே கடுக்குறான், கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிட்டு போக சொல்லுமா. அம்மா சொல்றாங்கல்ல செல்வம், சாப்பிட்டுட்டு வாயே. எனக்கு யாரும் புத்தி சொல்ல தேவல. ஏய் என்னடா, இந்த சின்ன வயசுல உனக்கு அம்மா கோவம் வருது? உடல்நலம் பேணல் அப்படின்னா என்ன?
நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சிருந்தா தான் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியும். கமான் பூஜா, எப்படி இந்த உடம்பை பாதுகாக்கணும்? குளிச்சு நகம் வெட்டி தலைவாரி சுத்தமா வச்சுக்கணும் சார். அப்ப பல் துளக்க வேண்டாமா? விளக்கலனா என்ன ஆகும்? சைலன்ட் சைலன்ட். சரி, வேற எப்படி இந்த உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கலாம்? செல்வா சார் வந்து செல்வா செல்வா, என்னாச்சு உனக்கு? ஏய், அவனுக்கு யாராவது தண்ணி கொடுங்க உடனே. சார், இவன் அம்மா மேல கோச்சுக்கிட்டு நேத்தில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். அப்படியா? பூஜா, கேன்டீன் போய் இவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுமா. வேண்டாம் சார், என்கிட்டயே நிறைய சாப்பாடு இருக்கு. வா செல்வம், முதல்ல சாப்பிடலாம். சாப்பிடு செல்வம், நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி கொடுக்கவா? இங்க பாரு செல்வம், கோபப்பட்டா ஒன்னும் நடக்காது. அது நம்ம உடம்ப தான் பாதிக்கும். அம்மா சாப்பிட சொன்னப்பவே நீ சாப்பிட்டிருந்தா கிளாஸ் ரூம்ல அவமானப்பட்டிருக்க வேண்டாம்ல. ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு செல்வம்? அதான் ஆத்திச்சூடியில ஔவையார் சொல்லியிருக்காங்கல்ல, 60 சினம்னு. இனிமேலாவது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாம இரு. ட்ரை பண்றேன். அப்பா, இப்படி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு ஸ்ட்ராங்கா ஆகுமாப்பா? கண்டிப்பாடா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்படி தினமும் உடற்பயிற்சி செஞ்சா உடம்புக்கு எந்த நோயும் வராது. மிலிட்டரி ஜவான் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அப்பா, ஜவான் நீங்க சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருதுப்பா. இன்னைக்கு கொடி நாள். எங்க ஸ்கூல் சார்பா ரோட்ல உண்டியல் எடுத்துட்டு போய் கொடிய கொடுத்துட்டு காசு சேர்க்க போறோம்ப்பா. ரோட்ல போறீங்களா? பாத்து போமா, கவனமா போங்க. என்ன இந்த பூஜா, 100 நம்ம குடும்பத்துக்காக கொடி வாங்கிட்டு வா. தேங்க்யூம்மா. நான் நினைச்சேன் நீ செஞ்சிட்ட. அதான் வம்சவேணி. மாணவர்களே, நமது நாட்டை காக்கும் போர் வீரர்களின் நலனுக்காக இந்த கொடி நாள் கொண்டாடப்படுகிறது. வழக்கம் போல இந்த வருஷமும் கொடி நாள் வசூல்ல நம்ம பள்ளிக்கூடம் தான் முதலிடம் வைக்கணும். ஒரு உண்டியலுக்கு 2 சென்று பொதுமக்கள் கிட்ட வசூல் செஞ்சுட்டு வாங்க. என்ன செய்வீங்களா? செய்வோம் சார். செல்வம், நம்மெல்லாம் சேர்ந்து ஒன்னா போலாமா? வேணாம் வேணாம், நீ இப்படிக்கா போ, நாங்க அப்படிக்கா போறோம். என்ன எங்க வசூல்ல பங்கு போடலான்னு பாக்குறிய நீ? சரி சரி, தேஜா நீ வாடா. நாடாது, பிச்சைக்கார மாதிரி உண்டியல கையில கொடுத்துட்டு அமிச்சிட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டா ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா சமா போருடா. சார், காசு போட்டுட்டு கொடிய வாங்கிட்டு போங்க சார். கொடியா? எந்த அரசியல் கட்சி கொடி? யாரே தெரியும், ஹெட் மாஸ்டர் விக்க சொன்னாரே விக்கிறோம். இஷ்டம் இருந்தா போடுங்க, இல்லனா இல்லனா நடைய கட்டுங்க. வாடா, தேராத கேசுறாது. தேராத கேசா? சின்ன பசங்களுக்கு வாயப்பாரு. கலெக்ஷன் பண்ணி ஏப்பம் விடுறதுக்காகவே அலையறானுங்க. கொடி நாள் சார், கொடி வாங்கிக்கோங்க சார். எதுக்குமா இந்த கொடியை வைக்கிறீங்க? முன்னாள் ராணுவ வீரர்களுக்காகவும் போர்ல வீரமரணம் அடைஞ்ச ஜவான்களின் குடும்ப நலனுக்காகவும்
வருஷத்துக்கு ஒரு தடவை டிசம்பர் 7ஆம் தேதி கொடிநாள அரசாங்கமே கொண்டாடுது சார். இதுல வசூலாகிற பணம் நம்ம நாட்டை பாதுகாக்க வீரர்களோட நலனுக்காக செலவு செய்யறாங்க சார். வெரி குட், வெரி குட், நல்ல ஸ்டூடண்ட்ஸ். இந்தாமா 100 ரூபாய். தேங்க் யூ சார். சார் கொடிய குத்திக்கோங்க சார். ஓ தேங்க் யூ, தேங்க் யூ. இன்று கொடிநாள் வசூலில் திருவள்ளுவர் உயர்நிலைப்பள்ளி சாதனை படைத்தது. பூஜா தேஜா இருவரும் சேர்ந்து 73,400 ரூபாய் வசூல் செய்து முதலிடம். சிறிய வயதில் பெரிய சாதனை என பள்ளி கல்வி இயக்குனர் பாராட்டு. இது பற்றி மாணவி பூஜா நம் மாணவர் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், இயல்வது கரவே, நம்மால் இயன்ற உதவிகளை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆத்திச்சூடி புத்தகத்துல பலமுறை படிச்சிருக்கேன். பெத்தவங்க சொல்படியும் என் ஆசிரியர்கள் சொல்படியும் நடந்ததால தான் எனக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்கு. என் தம்பி தேஜா கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணான். என்ன கழுறீங்க? அழலடி, நல்ல பிள்ளைங்களை பெத்தவனோட ஆனந்த கண்ணீர். ஆ, நீங்களா பெத்தீங்க? ஏன்பா, ஆம்பளைங்க குழந்தை பெத்துக்க முடியாதாப்பா? முடியாதுடா. அதனாலதான் அவங்க நம்ம வர்க்கத்தை இந்த பாடு படுத்துறாங்க. இந்த பாரியா இப்படியே வியாபாரத்துக்கு போகாம வீட்டுல குந்திட்டு இருந்தா பொழப்பு நடக்குமா? ஞானவேல் ஐயா ரொம்ப நல்லூர். அவராண்ட போய் விஷயத்த சொல்லி ஒரு மூட்டை அரிசி வியாபாரத்துக்கு கேட்டுதான் பாறையா. இந்த 5 வருஷத்துல ஒரு தடவை கூட நான் பாக்கி வச்சதில்ல. அதுதான் சங்கடமா இருக்கு. கொடுப்பாரா புள்ள? ஐயா கேட்டுதான் பாருன்னு சொல்றல்ல. இங்க பார் மாரியப்பா, நான் சொன்னா சொன்னதுதான். இத்தனை நாள் பேச்சு மாறாம காலையில வாங்கின அரிசி மூட்டைக்கு சாயந்தரம் பணம் கொடுத்த. இப்ப என்னாச்சு? நான் என்ன வட்டிக்கா கொடுக்கறேன்? அப்படி உங்களை சொல்லுவேன் ஐயா, ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன ஒரு மூட்டை அரிசியை கொடுத்து சைக்கிள்ல கொண்டு போய் சில்லற வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கேன்னு வழி காட்டின தெய்வமாச்சே நீங்க. நான் மனுஷன் தாயா, தெய்வம் இல்லை. பணத்தை கொடுத்துட்டு மூட்டையை எடுத்துட்டு போ. ஐயா, பொஞ்சாதி கடைக்கு போயிட்டு வர வழியில மழை தண்ணி வழுக்கி கீழே விழுந்துட்டா ஐயா. கையொடிஞ்சு மாவு கட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் செலவழிஞ்சு போச்சியா? இந்த ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா தினமும் பழைய பாக்கியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொடுத்துருவையா? அதெல்லாம் முடியாது. ஒரு வாரமா என்ன பொய் சொல்லலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தியா? அப்பா கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்னம்மா? வாங்கப்பா. அப்பா, இந்த பூச்செடி தினமும் நிறைய பூக்கள் தரும். ஆனா இப்ப அதுக்கு நோய் வந்ததால பூக்கறதே இல்ல. இருந்தாலும் அதுக்கு மருந்தடிச்சு தண்ணி ஊத்துறோம் இல்லையாப்பா? ஆமா. இத்தனை நாள் மாரியப்பனுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப அவருக்கு ஒரு கஷ்டம். இந்த நேரத்துல உதவியை நிறுத்தினா பாவம் பா. அவரு என்ன பண்ணணுங்கிறம்மா? ஒரு மூட்டை அரிசி கொடுத்துடுங்கப்பா. அப்படியா? சரி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். வா. சரி மாரியப்பா, இனிமே பணத்தை ஒழுங்கா கொடுத்துரு. என்ன? ரொம்ப நன்றிங்க ஐயா. உடவனுக்கு போய் நான் சொன்னேன்னு ஒரு மூட்டை அரிசி வாங்கிக்க. இந்த 1,000 ரூபாய் பணம் கொஞ்சம் அது மருந்து செலவுக்கு வச்சுக்க. வேண்டாம் ஐயா, கடன் வேண்டாம். ஆனால் கடன் இல்லைப்பா,
சும்மா வச்சுக்க. ஐயா நீங்க புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும் ஐயா. என்ன அப்பாவுக்கே பொண்ணு புத்தி சொன்ன மாதிரி இருக்கு. அப்படிலாம் சொல்லாதம்மா, ஆத்திச்சூடி புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடுத்ததே அப்பா தானே. ஈவது விளக்கேல், பிறருக்கு உதவுவதை நிறுத்திவிடக் கூடாது அப்படின்னு அதுல ஔவையார் சொல்லி இருக்காங்கல்ல. அம்சவேணி, சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல விஷயத்த கத்து கொடுத்துட்டா நாம தடம் மாறினாலும் அவங்க விட மாட்டாங்க. ஏங்க, நாம ஒருத்தருக்கு செய்யற உதவிய நிறுத்தாம செய்யறோம்னா ஆண்டவன் நம்மள நல்லா வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்பா அம்மா எங்கயோ போயிட்டாங்க. எங்க கூட பழகறல்ல. ஒரு நல்ல எக்ஸசைஸ், யார் வேணாலும் ஆடலாம்னு இங்க மாஸ்டர் சொல்லிருக்காரு. அப்படியா? அப்ப சரி வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆடலாம். 1, 2, 3, 4. ஐயா அம்மா, ஏதாவது பழைய துணி இருந்தா கொடுங்கம்மா, இருக்கிறதெல்லாம் கெஞ்சி போச்சுமா. ஐயா அம்மா, ஏதாவது பழைய துணி இருந்தா கொடுங்கம்மா, இருக்கிறதெல்லாம் கெஞ்சி போச்சுமா. என்னது, உன்கிட்ட சட்டை ட்ராயரே இல்லையா? இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் கெஞ்சி போச்சு. என்கிட்ட 20 ட்ரெஸ் இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர்ல இருந்து எங்க மாமா 4 ட்ரெஸ் அமைச்சிருக்காரு, அத நான் அப்படியே வச்சிருக்கேனே. தேஜா, உதவின்னு கேட்டு வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. ஏன்பா, பேசினா என்ன ஆகும்? தப்புமா, அப்புறம் அவங்களுக்கு ஒன்ன மாதிரி நிறைய ட்ரெஸ் இல்லைன்னு வருத்தம் வரும் இல்லையா? சாரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன், இனிமே சொல்ல மாட்டேன்பா. ஓகே ஓகே, உங்க அம்மாவை கூப்பிடு. அம்சவேணி, இந்தாங்க இந்த பையனுக்கு இதை கொடுத்துருங்க. என்னம்மா அது, நான் சொல்லவே இல்லை, கையில ட்ரெஸ்ஸோட வரைய. என்னங்க இது, இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கேன், நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? தேஜா, இந்த ட்ரெஸ்ஸ அந்த பையனுக்கு கொடுற. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்பா, நான் அப்படி பேசினது அந்த பையனுக்கு வருத்தமா இருந்திருக்குமாப்பா? கண்டிப்பா, வருத்தம் மட்டும் இல்ல பொறாமையா கூட இருந்திருக்கும். அதை விட ஆபத்து ஒன்று நடந்திருக்கு தெரியுமா? அது என்னப்பா சொல்லுங்க. போன வருஷம் என் நண்பன் ஒருத்தன் ராமசாமின்னு, அவனும் நானும் ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தோம். ராமசாமி ஒரு சரியான அலட்டல் பேர் வழி. அலட்டலா? அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா தங்கிட்ட எல்லா பொருளும் இருக்குன்னு பெருமையா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருப்பான். சொன்னா தப்பாப்பா? கேட்காமையே சொல்லுவாமா. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நாங்க நின்றுட்டு இருந்தப்போ என்ன நடந்தது தெரியுமா? ஏப்பா ராமசாமி, பஸ் ரொம்ப நேரமா காணுமே, ஒரு ஷேர் ஆட்டோவில் போயிடலாமா? ஒரே ஏரியா தானே போறோம், காசு செலவாயிடும். கையில பணம் இல்லன்னா நான் தரேன்ப்பா. டேய், யார பார்த்து பணம் இல்லைங்கிற? எங்கிட்ட இருக்கிற இந்த மஞ்சப்பை பரதேசி பையன் நினைச்சியா? இப்பத்தான் பேங்க்ல 2 லட்சம் 2 லட்சம் ரூபா எடுத்துக்கிட்டு வரேன், அத்தனையும் 1000 ரூபா நோட்டு. அது சரி, நீ எங்க 1000 ரூபா நோட்டை பார்த்துக்க போறேன்? சரிப்பா, உங்ககிட்ட பணம் இருக்கு சரி, அதுக்கே இப்படி கத்தி பேசுற, யாராவது கவனிக்க போறாங்க. கவனிக்கட்டுமே, எனக்கு என்ன பயமா? இது ஒண்ணு கள்ள நோட்டோ திருட்டு நோட்டோ இல்ல, பூமி வித்து சம்பாதிச்ச பணம், ஹார்ட் கேஷ். ஐயா
ஐயா, இந்த விலாசம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்றீங்களா? இது பழண்டியம்மன் கோவில் தெருன்னு போட்டிருக்கு. இங்க அந்த மாதிரி கோயில் ஒன்று இருக்கிறதா தெரியலையே. ஞானவேலு, நீ பாரு, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு. நீங்க கொடுங்க. இந்த வயசுல நாம துரத்தி பிடிக்க முடியுமாப்பா? அப்பவே சொன்னேன், பொது இடத்துல எங்கிட்ட இத்தனை இருக்கு அத்தனை இருக்குன்னு டம்ப அடிச்சுக்காதுன்னு கேட்டியா? சத்தம் போட்டு சொன்னேன், உன் மஞ்ச பைய பிடிங்க எடுத்துன்னு மோட்டர் சைக்கிள் அவன் தப்பிச்சு போயிட்டான். பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நடந்த வீடு போய் சேரலாம். கடைச்சதுன்னா உன் அதிர்ஷ்டம். அப்பா, இதத்தான் ஔவையார் உடையது விளம்பேல் அப்படின்னு ஆத்திச்சூடியில சொல்லிருக்காங்களாப்பா. கரெக்டா, உடையது விளம்பேல் அப்படின்னா நம்ம கிட்ட அவ்வளவு பொருள் இருக்கு இவ்வளவு பொருள் இருக்குன்னு ஜம்ம அடிச்சுக்க கூடாது. அப்படி அடிச்சா அந்த பொருள் இல்லாதவங்களுக்கு மனசு வருத்தப்படும். அதுவும் இல்லாம மற்றவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பொருளை திருடிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படியா? நான் இனிமே ஜம்பமே அடிக்க மாட்டேன்ப்பா. இந்தாங்கடா ஸ்வீட்டு, தின்னுங்க. ஏய், என்னடா டெஸ்ட்ல தெரியாம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டியா என்ன? என்னடா நக்கல, நாளைக்கு தான் டெஸ்ட், தெரியும்ல. அப்ப எதுக்குடா சுவீட்டு? அந்த பூஜாக்கு பயங்கர ஜுரம், அதனால அநேகமா அது டெஸ்ட் எது வராது. நீங்க யாராவது முயற்சி பண்ணி ரேங்க் எடுங்கடா. ஏ, நீ எடுக்கிறது சரியான போட்டி இல்லையே, அதனால நான் டெஸ்ட் எழுதினா எனக்கு தான் கேவலம். ஏய், இவனுக்கு கணக்கே வராதுடா, ரீல் விடுறான் பாரு. ஓகே மிஸ்டர் ஞானவேல். டாக்டர், உங்க பொண்ணுக்கு வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கு, மருந்து தரேன். ஆனா அலையாம ரெண்டு நாள் ரெஸ்ட்ல இருக்கணும், அப்பதான் குணமாகும். பாத்துங்க. பூஜா, இப்ப எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. நாளைக்கு எனக்கு மேக்ஸ் டெஸ்ட், என்ன பண்றதுனே தெரியல. தேஜா, டெஸ்ட் தானே பூஜா, எழுதாட்ட பரவாயில்ல. நோனோ, நான் எழுதுவேன், இல்லனா ரேங்க் போயிடும். என்னமா இது, டாக்டர் நகரவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ரேங்க் வாங்கலன்னா அவமானம் எனக்கு தான்மா. என்னம்மா பூஜா என்ன சொல்றா? நாளைக்கு டெஸ்ட்டுக்கு போயே தீர்வேன் அடம் பிடிக்கிறாங்க. அவ்வளவுதானே, போகலாம்மா, போகலாம். இப்ப நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்க்கலாம். மருந்து எல்லாம் குடிச்சா உன் உடம்பு சரியா போயிடும் இல்லையா? அம்சா இவ, அம்சவேணி, பூஜா மன உறுதியோட இருக்கா, நிச்சயம் டெஸ்ட் எழுதுவா. என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, மருந்து கால் மதிமுக்கால் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, மனசுல நம்பிக்கை இருந்தா போறோம், எல்லா காரியத்திலையும் ஜெயிச்சிடலாம். அவ கண்டிப்பா டெஸ்ட் எழுதுவா. ஒரு பெரிய ஆஸ்பத்திரியே நடந்து வருது. அங்க பாரு போடா, பூஜா யார் வரைக்கும் வரமாட்டான். காய்ச்சலா இருந்தும் டெஸ்ட் எழுத வந்திருக்கா பாரு, அத பாராட்டு. சர்தான், நம்ம தவிர உலகமே திருந்திட்டு வருது போல. எக்ஸ்கியூஸ் மீ சார், பூஜாவுக்கு நல்ல ஜுரம் சார், கொஞ்சம் தனியா உட்கார வச்சு டெஸ்ட் எழுத வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
அப்படியா, அந்த கடைசி பெஞ்சில் உட்கார வை. போச்சுரா, காப்பி அடிக்கிறதுலயும் மண்ணு உயிந்துச்சா? என்னங்க இது, ஜுரத்தோட டெஸ்ட் எழுத போன நம்ம பொண்ணை இன்னும் காணோம். இங்க இருக்கிற ஸ்கூல்ல இருந்து வரத்துக்கு இவ்வளவு நேரமா? அம்சவேணி, சாதாரண நாளா இருந்தா மணி அடிச்ச உடனே ஓடி வந்துருவாங்க. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை இல்ல. வந்துட்டா பார். பூஜா, ஐயோ வந்துட்டியாமா? ஒரு ஆட்டோ பிடிச்சு வரலான்னா வேண்டாம், வீடு பக்கத்துல தானே, நடந்தே வந்துட்டாமா. என் மக தைரியசாலி, எப்படிமா டெஸ்ட் எழுதியிருக்க? எல்லா கணக்கும் சரியா செஞ்சிருக்கேன்ப்பா, கண்டிப்பா 100க்கு 100 வரும். அம்மா, எனக்கு ஜுரம் சரியா போச்சு, கவலைப்படாதீங்க. நான் எதுக்குமா கவலைப்பட போறேன். ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு நீ படிச்ச அதே ஆத்திச்சுடிய நானும் தானே படிச்சிருக்கேன். எந்த சூழ்நிலையிலயும் மன உறுதிய தளர விடவே கூடாதுன்னு நீ நினைச்சதுனாலதான் ஜுரம் இருந்தும் ஸ்கூலுக்கு போய் டெஸ்ட நல்லபடியா எழுதிட்டு வந்துட்ட. சமத்து எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் என்னைய போலவே இருக்கான். என்னடா மகனே, படிக்கிறியா? ஆமாப்பா, வாய்ப்பாடு, அம்மா தான் படிக்க சொன்னாங்க. நம்ம பையனா அவன், பொறுப்பா உட்காந்து வாய்ப்பாடு படிச்சுட்டு இருக்கான். நான் தான் 16 வரைக்கும் வாய்ப்பாடு தாலை கீழே ஒப்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன், இல்லனா அவனுக்கு சாப்பாடே கிடையாது. ஓ, அதான் புஸ்தகத்தை தலைகீழ வச்சு படிச்சுட்டு இருக்கானா? என்னது, தலைகீழவா வச்சிட்டு இருக்கான்? இந்த வர இரு. இல்லம்மா, சரியாதம்மா படிக்கிறேன். ஏய், வெளியே திண்ணையில உட்காடுறேன், இஞ்சி டீ போட்டு எடுத்துக்கிட்டு வா. மா, எனக்கும் ஸ்ட்ராங் டீ, சக்கரை ஜாஸ்தி. உத படுவ, நீ படிக்கிற அழகுக்கு உனக்கு ஸ்ட்ராங் டீ வேற கேக்குதோ? டேய், கணக்கு டெஸ்ட்ல எத்தனைடா மார்க்கு? அந்த டீச்சருக்கு என்ன கண்டா பிடிக்காது போலப்பா, அதனால தெரியாத கணக்கா கேட்டாங்க. அதான் முட்டை போட்டாங்கப்பா. சத்துணவுல தான் முட்டை போடுவாங்க, இப்ப கணக்குலயே போடுறாங்களா? நானும் உன்னை மாதிரி இருந்தப்பா இப்படிதான், எனக்கு கூட கணக்கே வராது. 10 மார்க்கு 20 மார்க்கு இவ்வளோதான் வாங்குவேன். அப்படியாப்பா? ஆமாம், நம்ம தாத்தா இருக்காரு, அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவர் வாத்தியார் 2-2 எவ்வளோடான்னு கேட்டிருக்காரு. எங்கள் தாத்தா சொல்கிறதுக்கே 2 வருஷம் ஆச்சான், தமாசா சொல்லுவார். நம்ம பரம்பரை அப்படித்தான், டோன்ட் வரி. நல்லாப்பா. அப்பனும் மகனும் வெக்கம் கெட்டு போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களாக்கும். இந்தாயா உனக்கு டீ. எனக்கு பால் எல்லாம் தீந்து போச்சு, போய் 2 பேக்கெட் பால் வாங்கிட்டு வா. இந்த பணம். ரெண்டு பேக்கெட் பால் கொடுங்க சார். 1 பாக்கெட்டுக்கு 11 ரூபாய் தம்பி. இந்தாங்க, எங்க அம்மா 30 ரூபா தந்தாங்க சார். இந்த பால். தம்பி, உனக்கு நான் எவ்வளவு தரணும்? எனக்கு கணக்கு வராது சார், நீங்களே கொடுங்க. உனக்கு கணக்கு வராதா? இந்தா 2 ரூபாய் போ. ஏண்டா, 6வது படிக்கிறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? சரி விடு, குழந்தை பையன், பால் கடைக்காரன நான் கேட்டுக்கிறேன். இப்படி பறிஞ்சு பேசியே பிள்ளை உருப்பிடாம பண்ணிட்ட. என்ன சிங்காரி பிரச்சனை? 30 ரூபாய் கொடுத்து 2 பால் பாக்கெட் வாங்கி வர சொன்னா, மீதி துட்டு 2 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கான். அடடா, ஏன்பா செல்வம், 11-2 22, 30-22 போனா மீதி 8 ரூபாய் தானப்பா வரும். இப்படி 2 ரூபாவை வாங்கிட்டு வந்திருக்கியே, வாய்ப்பாடு படிச்சாதானே?
என் எழுத்து இகழேல் அப்படின்னு ஔவையார் ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க. கணக்கு சரியா படிக்கலனா பண விஷயத்துல நம்மள எல்லாரும் ஏமாத்திடுவாங்கப்பா. மெய்யால் மாத்தாயி, முதல்ல இந்த அளவுக்கு வாய்ப்பாடு சொல்லித்தாமா. என்னம்மா வாசல்லயே உட்கார்ந்துருக்கீங்க? உங்க அம்மா வீட்டுல இல்லையா? பூட்டி கிடக்கு. இல்லப்பா, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, 10 நிமிஷம் ஆச்சு. பசங்க வர நேரத்துல எங்க போனா? வரல. என்ன அம்சவனே, குழந்தைங்க வர நேரத்துல இப்படி வீட்டை பூட்டிட்டு எங்கம்மா போயிட்ட? இல்லங்க, காஃபி பொடி தீந்து போச்சு. நீங்க இப்போ காஃபி குடிக்க வருவீங்கல்ல, அதான் அதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடலான்னு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா கண்ணுங்களா? இல்லம்மா, ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ஏம்மா அவசரத்துக்கு பக்கத்து வீட்டுல கேட்டா கொடுக்க போறாங்க, இதுக்கு போய் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தியா? இல்லங்க, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. நான் மறக்காம முன்னாடியே சொல்லி வாங்கி வச்சிருக்கணும். இந்த ஒரு தடவை நானே போய் வாங்கிட்டு வந்தாதான் அடுத்த தடவை மறக்காம முன்னாடியே வாங்கி வைப்பேன். அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல வாங்கினா அது அவ்வளவு நல்லா இருக்காது. அதாங்க. சரிம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, கோயிலுக்கு போகலாம்னு சொன்னீங்க, சீக்கிரம் கிளம்புங்க பசங்களா. கிளம்புங்க. பூஜா, தேஜா வந்து பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அம்சவேணி, நீ போய் பரப்பிடுமா? நான் ரெடிங்க. நீங்க சாப்பிட்ட உடனே கிளம்ப வேண்டியதுதான். தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா நமஸ்காரம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். அந்த கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கல. பூஜா தேஜா நன்னா இருக்கா? அன்னைக்கு உங்களை டிவியில பார்த்தேன். குடிநாளுக்காக நீங்க வசூல் செஞ்சு முதல் இடம் பிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்க இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும், சரியா? கண்டிப்பா செய்வோம். நல்ல குழந்தைகள், இந்தாங்க பிரசாதம். இந்த சுந்தர விநாயகரோட அனுகிரகம் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. தேங்க்ஸ் மாமா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா இங்க பாருப்பா, பக்கத்துல வந்து கத்தாத, அதெல்லாம் எதுவும் இல்ல, போயிட்டு வா. ஏம்பா நீங்க எல்லாருக்கும் எப்போ உதவணும்னு சொல்லுவீங்களே, இப்ப ஏம்பா அந்த பிச்சைக்காரனுக்கு இல்லன்னு சொல்லிட்டீங்க? அது வந்துமா, உடம்பு முடியாதவங்களுக்கு தான் உதவணும், அதுவும் ஊனமுற்றவர்களுக்கு கண்டிப்பா உதவணும். ஆனா இப்ப வந்து பிச்சை கேட்ட ஆளை பாத்தியா, நல்ல கல்லு குண்டாட்டு இருக்கான். வண்டியே எடுக்கலாம் போது அவனுக்கு உடல் வலுவா இருக்கு. அவனோட சோம்பேறித்தனத்தினால பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறான். நம்மால முடியறப்ப மத்தவங்க கிட்ட கேக்குறது தப்புமா.
இதைத்தான் அவ்வை பாட்டி ஏற்பது இகழ்ச்சி. அதாவது நமக்கு சக்தி இருந்தும் பிறரிடம் யாசிப்பது இகழ்வான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம்பா, நீங்க செஞ்சதுதான் சரி. ரெட்டு போட போறேன் நான் இப்ப குழந்தைங்களா? அப்பா அப்பா அப்பா, எனக்கு ஃபேவரா இருக்குப்பா, நான் போடுறேன், விட்டு கொடுத்துருப்பா ப்ளீஸ். விடாதப்பா, கேம்ஸ்ல எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது, நீயே ரெட்டு போடுப்பா. என்னங்க, சாப்பாடு ரெடி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பாவம், அம்மாவே டெய்லி சமைக்கிறாங்க. நானும் சமைப்பேன், யார் சாப்பிடுறது? ஏன்பா, 10 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுற மாதிரி இருந்தா எல்லா அம்மாக்களுக்கும் வேலை குறையும்ல. நீ படிச்சு பெரிய விஞ்ஞானி ஆன பிறகு அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிரு. அப்பா, நாம செய்யறதுலயே ரொம்ப நல்ல காரியம் எதுப்பா? பசின்னு வீடு தேடி வந்தவனுக்கு சாப்பாடு போடுறதாம்மா, ஏன்னா அதுலதான் போதும்னு சொல்லுவான். சரி சரி, பூஜாவுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் பண்ணிருக்கேன், எல்லாரும் சாப்பிட வாங்க, ஆறிட்டு போகுது. அம்மாவுக்கு நாம செய்யற ஒரே உதவி அவ கூப்பிடுற நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட போறதுதான். வாங்க. சாம்பார் சாதம் நல்ல வாசனை, செம்ம டேஸ்ட்மா. உங்க அம்மா கல்யாணம் ஆகி வந்த புதுசுல சூப்பரா இந்த மாதிரிதான் ஒரு சாம்பார் சாதம் செஞ்சு அசத்தினான். நான் என்ன செஞ்சேன் கேளு. அன்னைக்கு சாயந்தரமே கடைக்கு கூட்டிட்டு போய் 1 பவுன் முத்து மோதிரம் வாங்கி போட்டாரு. அப்படியாப்பா? ஆமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்பா, ஆம்பளைங்க வெக்கப்படக்கூடாது. நான் எது நல்லதா செஞ்சாலும் உங்க அப்பா உடனே பாராட்டிடுவாரு, நல்லா இல்லனா சத்தமே போடாம ஒதுக்கி வச்சுட்டு எழுந்து போயிடுவார். உனக்கு நல்ல புருஷனா எங்க அப்பா கிடைச்சிருக்காருமா. செல்வத்தோட அப்பா அவங்க அம்மாவை நேத்திக்கு சோறு சரியா வேகலன்னு அடிச்சிருக்காருமா. மகா மோசம். பூஜா, மத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிட கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாரிம்மா, இனிமே பேச மாட்டேமா. ஓகே ஓகே, சரி, இன்னும் கொஞ்சம் காய் போட்டுக்கோ. அப்பா, சாம்பார் சாதத்துக்கு அரிசி உங்க கடையில தான் செய்யறாங்களா? நான் வியாபாரிம்மா, கிராமங்கள்ல இருக்கிற விவசாயி தான் சேத்துலயும் சகதியிலையும் இறங்கி கஷ்டப்பட்டு இந்த அரிசிய உற்பத்தி பண்றான். விவசாயிகள் இல்லாத உலகம் கரண்ட் இல்லாத கம்ப்யூட்டர் மாதிரின்னு எங்க மிஸ் சொன்னாங்க. ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மா தாயே. இப்பதான் சாப்பாடு நடக்குது, அப்புறமா வாப்பா. அம்சவேணி, அப்படி சொல்லாத. பசின்னு யாராவது வந்தா நியாயமா அவங்களுக்கு போட்டுட்டு தான் நம்ம சாப்பிடணும். உன் கை வண்ணம் சாம்பார் சாதம், கொஞ்சம் அவனுக்கும் கொண்டு போய் கூட. சரிங்க அம்மா. வசிக்குதுமா, ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மா தாயே. ஐயம் எட்டு உன், அவ்வை பாட்டி சொன்னது இல்லையாப்பா? ஆமாம்மா, ஒவ்வொரு மனுஷங்க உள்ளேயும் நாம கடவுளை பார்க்கணும். அப்போ கடவுளுக்கு படைச்சிட்டு தானே நாம சாப்பிடணும். சாம்பார் சாதம் ருசியா இருக்குன்னு நாமே நிறைய சாப்பிட்டுட்டா அப்புறம் வயிற்றுவலி வந்துடும் இல்லையாப்பா? அடப்பாருடா, இவனோட புது கண்டுபிடிப்ப. என்னடி லஞ்ச் கொண்டு வந்த? லெமன் ரைஸ். நீ யாரு லெமன் ரைஸ்? நான் வேகமா ஆசையா வந்து லஞ்ச் பாக்ஸ் திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. நேர்மை எங்க சொல்லுங்க.
சைலன்ஸ், எல்லாம் இங்க பாடத்தை கவனிங்க. நேர்மை. நேர்மைனா என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. எனக்கு தெரியும் சார். அட பரவாயில்லையே, எல்லாருக்கும் தெரியுறத. நம்ம வகுப்பு மாணவன் செல்வம் கூட இல்லை புத்திசாலியா மாறிட்டான். எங்க செல்வம் சொல்லு, நேர்மைனா என்ன? அது வந்து சார் கருப்பு மை, நீலம் மை, அது போல நேர்மை சார். ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கும் சார். சின்ன பாட்டில் 5 ரூபாய், பெரிய பாட்டில் 15 ரூபாய். சைலன்ஸ் சைலன்ஸ், இவ்வளோ புத்திசாலியான பையனை ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸில் பார்த்ததே இல்லை. உட்கார், மிக தவறான விடை. பூஜா நீ சொல்லு. நம் பெரியோர்கள் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நல்ல வழிமுறைகளை கூறியிருக்கின்றனர். அதில் மிக முக்கியமான ஒன்று நேர்மை சார். குட், மிக சரியான விடை. சொன்ன பூஜாவுக்கு எல்லாரும் ஒரு தடவை கைத்தட்டுங்க. நான் இப்போ ஒரு ஆட்சிச்சூடி எழுத போறேன். எல்லாரும் நோட்டு பேனால வச்சிருக்க ரெடியா வச்சிருக்கீங்களா? ஒப்புரவு ஒப்புரவு ஒழுகு. என்ன பூஜா, நீ ஏன் எழுதல? சார் சார், என் பேனாவை காணும் சார். காணுமா? வீட்டுல இருந்து கொண்டு வந்தியா இல்லையா? கொண்டு வந்தேன் சார், இப்ப காணும் சார். செல்வம் தான் பூஜாவோட பேனாவை எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிட்டான். செல்வம் எழுதுற பேனாவை எடுத்தியா? என் பக்கம் இருந்துச்சு சார், அதான் சார் எடுத்தேன். செல்வம், நேர்மேன் பாடம் நடத்தும் போதே இந்த மாதிரி செய்றிய, வெக்கமா இல்ல? போ கிளாஸுக்கு வெளியே நில்லு. தேங்க்ஸ் கிஷோர். செல்வம் நில்லு. என்ன சந்தோஷம் தானே? சாரிடா செல்வம், நீ பேனா எடுத்ததை நானும் பார்த்தேன், ஆனால் அந்த கிஷோர் தான் சொல்லிட்டான். சாரிடா. ஓ போ, இந்த கிளாஸுக்கு வெளில நிற்கிறதுலாம் ஐயாக்கு ஜு ஜூபி. நிறைய பணம் இருக்கு, விசிட்டிங் கார்டெல்லாம் இருக்கு. இது கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட வேண்டிதான் சார். இந்த பர்ஸ் ரோட்ல கிடந்தது சார், பிளீஸ் இது யாருதுன்னு விசாரிச்சு கொடுத்துறீங்களா? வெரி குட் மா, உட்கார்மா. உள்ள விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, உள்ள ஹலோ. நீங்க ஏதாவது பர்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா? ஹலோ சார், உங்க பர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். பெருமாள் கோயில் தெரு ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிட்டு போங்க. ஓ மை காட், தேங்க்யூ இன்ஸ்பெக்டர், நான் இப்பவே வரேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர், என் பேர் சரவணன், பர்ஸை வாங்க வந்தேன். பர்ஸில் எத்தனை பணம் வச்சுருந்தீங்க? 15,000 சார். ஏடிஎம்ல ட்ரா பண்ணிட்டு பேண்ட் பாக்கெட்ல வச்சுருந்தேன். வண்டியில் வரும்போது எப்படியோ தவறி கீழே விழுந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். 1 மாதம் சம்பளம், பையனுக்கு இதில் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு இருந்தேன். தொலைஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சவுடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் சார். நீங்கள் தெய்வம் மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை மிஸ்டர், இந்த பொண்ணுக்கு தான். இவ தான் ரோட்டில் கிடந்த உங்கள் பர்ஸை எடுத்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அம்மா, நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் உனக்கு எத்தனை உயர்ந்த குணம், உன் நேர்மையை பாராட்டி என் சின்ன பரிசு வாங்கிக்கம்மா. வேண்டாம் சார், ஒப்புரவு ஒழுகுன்னு ஆத்திச்சோடியில் படிச்சிருக்கேன். பெரியவங்க சொல்படி நேர்மையாக நடக்கணும்னு அதில் வந்திருக்கே. உங்கள் பாராட்டே எனக்கு பெரிய பரிசு. தேங்க்யூ சார், நான் வரேன்.
பூஜா, தேஜா இருக்கானா? இல்ல செல்வம், அவன் அம்மா கூட கடைக்கு போயிருக்கானே. சரி, பக்கத்து தெருவில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறாங்களாம், கரகாட்டம் கூட இருக்கான், வேடிக்கை பார்க்கலாம், வரியா? நான் வரல செல்வம், எனக்கு படிக்கணும். பரீட்சையெல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன? பரீட்சைக்காக மட்டும் நாம படிச்சா போதாது செல்வம், அப்புறம் எதுவுமே ஞாபகம் வராது. நீ ரொம்ப அறிவாளி, உனக்கு எனக்கும் ஒத்து வராது. நான் வரம்மா. இருப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் 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 பண்ணு. ஆமா பூஜா, சுப்பிரமணிய பாரதி மனைவி பேர் என்னம்மா? இப்ப திடீர்னு எதுக்குப்பா கேக்குறீங்க? சொல்லுமா. ஓ, ஃப்ரெண்ட் ஒருத்தர் செல்லில் வெயிட் பண்ணுறது. என் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்குறாரு. குரோர்பதி நிகழ்ச்சியில இருந்து பேசுறாராம்மா. செல்லம்மாப்பா? ஓ, அப்படியா? தம்பி, செல்லம்மா தான் கரெக்டு. தேங்க்யூ தேங்க்யூ. அது இந்த வருஷ படத்தில் வருதாம்மா? இல்லைப்பா, ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் வந்தது. ஆனால் பரவாயில்லையே, அதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியே. பல பேர் பரீட்சை முடிஞ்ச மறுநாளே மறந்துடுவாங்க. முக்கியமானதெல்லாம் சின்ன குறிப்பா ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன்ப்பா. கெட்டிக்கார பொண்ணுமா. என்ன மாலா, கவலையா உட்கார்ந்துருக்க? என் கிளாஸ்க்கு இன்னைக்கு ஒரு விஐபி வரப்போறாராம். கேள்வி கேட்டா பசங்க எப்படி பதில் சொல்வாங்கன்னே தெரியல. இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னால பரீட்சை முடிஞ்சிருக்கு, எல்லாம் பதில் சொல்லிடுவாங்க. நீ ஒண்ணு, எல்லாம் மார்க் வாங்க படிக்கிற பசங்க தான், மனசுல வச்சுக்க இல்ல, அதான் பயமா இருக்கு. ஏய், நடக்கிறது நடக்கும், கடல் மேல பாரத்தை போட்டுட்டு வா. வெல் அடிச்சாச்சு, சீக்கிரம் வா வா. குட் மார்னிங், குட் மார்னிங். உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். இன்னைக்கு பெரிய தொழில் அதிபராக இருக்கேன். எப்படி ஆனே? கரெக்ட். ஆனால் அது மட்டும் இல்லை, கடுமையாக உழைச்சேன். அதனால் நீங்களும் நல்லா படிக்கணும், அதுபடி நடந்து உழைச்சி முன்னுக்கு வரணும். வருவீங்களா? வெரி குட், வெரி குட். டீச்சர், இவங்களை நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். ஜெகோஸ்லோவேக்கியா, ஸ்பெல்லிங் யாருக்காவது தெரியுமா? கை தூக்குங்க. கரெக்டா ஸ்பெல்லிங் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் உண்டு. என்ன, யாருமே கை தூக்கல? நீங்க சொல்லலைன்னா உங்க மிஸ் சொல்லிடுவாங்க, அப்புறம் பிரைஸ் அவங்களுக்கு போயிடும். ஐயோ, டென்ஷன்ல நானே மறந்துட்டேனே. ஆண்டவனே, யாரையாவது சொல்ல வச்சு என் மானத்தை காப்பாத்து. கோயிலுக்கு வந்து நெய் விளக்கு ஏத்துறேன். நான் சொல்லட்டுமா சார்? எஸ், கம் ஆன், சொல்லுமா. CZECHOSLOVAKIA, செக்கோஸ்லோவாக்கியா. வெரி குட், வெரி குட். இந்த வருஷத்து பாடத்திட்டத்துல வருதாமா? இல்ல சார், ஜிகே புக்ஸ் வீட்ல நிறைய வாங்கி வச்சிருக்கேன், அடிக்கடி எடுத்து படிப்பேன். கரெக்ட், குட் கேர்ள். உன் பேர் என்னமா? பூஜா சார். பூஜா மாதிரி எல்லா மாணவர்களும் இருக்கணும். வகுப்பு பாடங்களை மட்டும் படிக்காம ஓய்வு கிடைக்கும் போது நல்ல புத்தகங்கள் நிறைய படிச்சு பொது அறிவை வளர்த்துக்கணும். பூஜாவுக்கு 500 ரூபாய் பிரைஸ் தரேன். அவ படிப்பு முடிச்சு வந்த உடனே எங்க கம்பெனிலயே வந்து வேலை செய்யணும்னு இப்பவே அழைப்பு விடுக்கிறேன். இந்தாங்க, நம்ம பூஜா பரிசு வாங்கினதுக்கு சாக்லேட். பரிசு மட்டுமா வாங்கிட்டு வந்திருக்கா? கின்னஸ் ரெக்கார்டே பண்ணிட்டா. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, 6ஆம் வகுப்புலயே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டாலே கை கொடுமா. Thank you so much, Pa. பூஜா, இது ரொம்ப முக்கியமான ரெக்கார்ட். இதை பத்திரமா லைப்ரரியன் கிட்ட கொடுத்துரு. லாக்கர்ல வைக்க சொல்லு.
முக்கியமான ரெக்கார்டா? இதை ஒழிச்சு வச்சு மிஸ் கிட்ட இவ்வளோ நல்லா மாட்டி விடணும். ஏய் மஞ்சு, இங்கே வச்சிருந்த இந்த ரெக்கார்ட் நோட்டை பார்த்தியா? அது முக்கியமான ரெக்கார்ட்னு மிஸ் சொன்னாங்க. எனக்கு தெரியாதே, நான் பார்க்கலப்பா. பூஜா, என்ன தேடிக்கிட்டு இருக்க? அது அது வந்து மிஸ் என்ன என்ன தேடுறேன்னு சொல்லுமா? மிஸ், நீங்க கொடுத்த ரெக்கார்ட் நோட்டை காணுமா, அதான் தேடுறா. என்னது, ரெக்கார்ட் நோட்டை காணுமா? என்ன பூஜா இது? நீ பொறுப்பான பொண்ணு நினைச்சுதானே கொடுத்த? எங்க வச்ச? இத பாரு, இன்னைக்கு ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்குள்ள அந்த ரெக்கார்ட் நோட்டை நீ தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தேனா ஆகணும். சாரி மிஸ், இந்த இடத்துல தான் வெச்சிட்டு தண்ணி குடிக்க போனேன், வந்து பார்த்தா அதுக்குள்ள காணோம். உன்னை லைப்ரரியன் கிட்ட தானே கொடுக்க சொன்னேன், நீ நல்லா படிக்கிற பொண்ணு, ஒழுக்கமா நடந்துப்பேன் தானே உன்கிட்ட கொடுத்தேன். சரி சரி, ஒழுங்கா படிச்சா மட்டும் போறாது, பொறுப்பாவும் ஒழுக்கமாவும் நடந்துக்கணும், புரியுதா? I'm so sorry மிஸ், இனிமே இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோட நடந்துக்கிறேன் மிஸ். ஓகே ஓகே. அப்பவே சொன்ன வேகமா சைக்கிள் ஓட்டாத, நல்லா சராய்ச்சிருக்கேன் வருதே. நீங்க உட்காரு, இந்த இந்த தண்ணிய குடி, நான் போய் முதல்ல உனக்கு பேண்டேட் வாங்கிட்டு வரேன், ஓகே? சார், ஒரு பேண்டேட் கொடுங்களேன் சார், வெரி அர்ஜென்ட் சார். தேங்க்யூ சோ மச் சார். இந்தா மஞ்சு, கையை காட்டு, முதல்ல இந்த பேண்டேட் போட்டுக்கோ. ஓ ஓ, ஏ பொறுத்துக்கோப்பா, ரொம்ப வலிக்குதா? வலிக்குதே பூஜா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு பூஜா, ரொம்ப தேங்க்ஸ். என்னப்பா இப்படி சொல்ற? இதெல்லாம் எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தது. I'm sorry பூஜா. ஏன்பா, என்னாச்சு உனக்கு? இல்ல, இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல மிஸ் உங்ககிட்ட ஒரு ரெக்கார்ட் நோட் கொடுத்தாங்கல்ல? ஆமா, அத நான் தான் எடுத்து ஒழிச்சு வச்சேன், உன்னை தேவையில்லாம திட்டு வாங்க வச்சேன். ஏன் மஞ்சு அப்படி செஞ்ச? நீ எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறியா, எல்லா மிஸ்க்கும் உன்னதான் ரொம்ப பிடிக்குது. நானும் தான் படிக்கிறேன், ஆனா மார்க்ஸ் தான் வரமாட்டேங்குது. ஏதோ தெரியாம பொறாமல அப்படி செஞ்சிட்டேன்பா, சாரி. ஓகே, இங்க பாரு மஞ்சு, நீ நல்ல கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும். நீயும் எல்லாத்துலயும் 100 மார்க்ஸ் வாங்கினா நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரப்போற. இப்ப மார்க்ஸ் வாங்கினா போதும்னு நினைச்சு படிக்க கூடாது மஞ்சு. எப்பவும் நாம படிச்சது மறக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே படிக்கணும், ஓகே? ஓகே பூஜா, நான் பண்ண தப்புக்கு கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாருப்பா. நீ செஞ்சது தப்பில்ல மஞ்சு, பொறாம அவ்வியம் பேசேல் அப்படின்னு நீயும் தானே ஆத்திச்சூடியில படிச்சிருக்க. படிச்சா மட்டும் போதாது மஞ்சு, நாம அதுபடி நடக்கணும். நீயும் அடுத்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ பாரு, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ பூஜா. பூஜா, என் மேல கோபமா? சச்சா, கோபம்லாம் இல்லப்பா, we are friends. பார்த்து பொறுமையா சைக்கிள் ஓட்டிட்டு போறியா? உன்னால முடியுமா? நான் வேணா உன் கூட வீடு வரைக்கும் வரட்டுமா? இல்ல பரவாயில்லப்பா, நானே போய்க்கிறேன். தேங்க்யூ பூஜா, பாய். பாய். அம்மா அடிக்காதீங்கம்மா, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ரொம்ப வலிக்குதுமா, அம்மா ப்ளீஸ்மா.
நான் தப்பு செய்யலமா. போய் சொல்லாத, சொன்ன வாயிலே சூடு போட்டுற பாத்துக்கோ. இல்லமா, சத்தியமா நான் தப்பு செய்யலமா. சிங்காரி, செல்வம் ஏன் இப்படி கத்துறா? அவன் ஏன் அடிக்கிற? இவன் செஞ்சிட்டு வந்த வேலைக்கு அடிக்காம தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்றீங்க? என்ன சொல்ற? சொல்லி தொலை, பேப்பர் படிக்க விடாம தொல்லையா போச்சு. கடைக்கு அனுப்பி ஒரு கிலோ ரவை வாங்கிட்டு வானா, முக்கால் கிலோவை வாங்கிட்டு வந்துட்டு பாக்கி சில்லறைய செலவழிச்சிருக்கான். என்னடா உண்மையா? அப்பா இல்லப்பா, ஒரு கிலோக்கு தான்ப்பா கடைக்காரன் பணம் வாங்கினான். நான் சொல்றது உண்மைப்பா. இப்படியெல்லாம் கேட்டா உங்க புள்ள உண்மையை சொல்லுவானா? இந்தாங்க கம்பு, நல்லா வெளுத்து வாங்குங்க. என்னடா தப்பு பண்ணியா? தப்பு பண்ணியா சொல்ற? அப்பா ப்ளீஸ் பா, அடிக்காதீங்கப்பா, நான் தப்பு செய்யலப்பா. அப்பா வலிக்குதுப்பா. அங்கிள் நிறுத்துங்க, செல்வத்தை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? மளிகை சாமான் வாங்க கொடுத்த பணத்தை திருடி செலவழிச்சிருக்காமா இவன்? இல்ல பூஜா, பிராம்சன் அப்படி செய்யல பூஜா. அங்கிள் செல்வம் குறும்பு செய்வான், ஆனா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். அங்கிள் அப்ப மீதி பணம் எங்க போயிருக்கோம்? அங்கிள் ஒருவேளை செல்வம் சின்ன பையனா இருக்கிறதுனால கடைக்காரனே ஏமாத்திருக்கலாம் இல்லையா? 10 வருஷமா அந்த புளிய மரத்தடி கடையில தான் வாங்குறோம். அப்போ 10 வருஷமா இப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கீங்களா? என்னமா சொல்ற நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அந்த கடை வழியா வந்தேன். அப்போ இவனுக்கு நல்லா வேணும். இவன் கடையை விட்டா இந்த ஏரியாவில கதி இல்லைன்னு தராசுல குறைச்சு எடைய போட்டான். கேட்டா அடிக்க வந்தான். இப்போ ஆண்டவனே கொடுத்த தண்டனையா போலீஸ் புடிச்சுக்கிட்டு போகுது. ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ வரலன்னா பையனை அநியாயமா இன்னும் அடிச்சிருப்போம். சாரிடா செல்வம். தேங்க்ஸ் பூஜா. பரவாயில்ல செல்வம், அக்கஞ்சுரு கேள் அப்படின்னு ஆத்திச்சூடியில ஔவையார் சொல்லியிருக்காங்கல்ல, உணவுப் பொருளை எடை குறைச்சு விற்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா தண்டனை தருவாராம். அதனால தான் அந்த மளிகை கடைக்காரரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு.